நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைவாய்ப்பு சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நாம 12 வகுப்பு கல்வி தகுதிக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் இந்த மாதிரி பல்வேறு வகையான பணியிடங்களுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 433 மேற்பட்ட காலிப்பணங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த பதவிகள் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்மளை ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6-7 வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 5 வகையான பதவிகளுக்கு அளிக்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடிய இந்த பதவியில் மொத்தமாக 168 காலிப்பணங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான கம்யூனல் வைஸ் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் அண்ட் ரிசர்வ்ல 84, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 16, எஸ்சிக்கு 19, எஸ்டிக்கு 8, ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு 41 ஆக மொத்தமாக 168 பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக டிப்ளமா இன் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஏதாவது ஒரு டிப்ளமா கோர்ஸ், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகலாம். மினிமம் ஒரு 6 ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இது வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஒரு குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் அகடமிக் எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா வெப் டிசைனர்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்கில் மொத்தமாக 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15 கம்யூனல் வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டெக்னிக்கல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எம்சிஏன்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுதான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் 3வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர். கண்டென்ட் ரைட்டர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் மொத்தமாக 165 காலிப்பணிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கம்யூனல் வைஸ் பிரேக்கப் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அன் ரிசர்வ்டுக்கு 83, அடுத்த பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 16, எஸ்சிக்கு 18, எஸ்டி பிரிவியஸ் இருந்தவங்களுக்கு 7, ஓபிசி பிரிவியஸ் இருந்தவங்களுக்கு 41 வேகன்சி. ஆக மொத்தமாக 165 வேகன்சி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 படிச்சிருக்கணும். அடிஷனலாக தான் டிப்ளமோ இன் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சுருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதன் அடுத்த பார்த்தீங்கன்னா 4th போஸ்டிங் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் ஓவராலாக 46 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான கம்யூனல் வைஸ் பிரேக்கப்பும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடிஷனலாக டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டு ஓஏ போஸ்ட், இதில் 39 காலிப்பெண்ணங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்துட்டு நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுபோல் சேம் தான் டிப்ளமோ இன் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 433 காலிப்பெண்ணங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு அதாவது டிஜிட்டல் சிக்ஸான் ரோஜ்கார் விகாஸ் சன்ஸ்தான் சொல்லக்கூடிய அதாவது டிஜிட்டல் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்க்கான ஒரு அப்ரண்டிஷிப் டைப் ஜாப் தான் அது. இது பார்த்தீங்கன்னா இது நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 11th வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணாத காரணத்தால் இப்போ மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 11th வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு அப்ரண்டிஷிப் டைப் ஜாப் தானே அப்படின்ற மாதிரி யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்ரண்டிஸ் ஜாப் அப்படின்றது உங்களுடைய ஃபியூச்சர் போஸ்டிங்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கான ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஸோ இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸில் உங்களுக்கு 11,500 தொடங்கி 19,200 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து கம்யூனல் வைஸ் வெரி ஆகும். ஜென்ரல் பிரிவு சேர்ந்தவங்களுக்கு 30 அண்ட் ஓபிசி பிரிவுக்கு 32 இருக்கும். அதனை தொடர்ந்து எஸ்சி எஸ்டி பிரிவு சேர்ந்தவங்க 35 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ரண்டிஸ்க்கான அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து ஃபர்தர் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன் ரிசர்வ்டு ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிரிவு சேர்ந்தவங்க 500 எஸ்சி எஸ்டி பிரிவு சேர்ந்தவங்க 400 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஓகேங்களா? தென் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சின்னதாக ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பேப்பரில் ஜென்ரல் பேப்பர், ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான பிரிவுகளில் 200 ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கான ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? தென் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஏதாவது விருப்பம் இருக்கக்கூடிய ப்ளஸ் தகுதியானவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு நிறைய நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்தரக்கூடிய வேலை சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.